அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் யூ ஆல் நான் உங்கள் தினேஷ் பிரபு கெரேகன்ஸ் எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட் இந்தியாவோட டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோங்க எஸ் ஆர் எம் ஜே இந்தியாவோட டாப் மோஸ்ட் என்ஐஆர் ஆஃப் ரேங்க்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா பிரைவேட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வருது விஐடி வெள்ளூர் என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்ல பதினோராவது பொசிஷன்ல இருக்காங்க அதுக்கு அடுத்ததா

ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கேம்பஸ்ல படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நைன் பிப்டி பிளஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா இவங்க கேம்பஸ்ல படிக்கிறாங்க மொத்தம் இன்ஜினியரிங் கேம்பஸ்னு எடுத்துட்டோம்னா ஏழு கேம்பஸ்ல இவங்க இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க அது அஞ்சு வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஎஸ்டி கேம்பஸ்னு சொல்றாங்க ரெண்டு கேம்பஸ் வந்து யுனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தமிழ்நாட்டில் நிறைய கேம்பஸ் இவங்க கிட்ட இருக்கு அது என்னென்ன கேம்பஸ் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணனும் கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பத்தி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்துதா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் வர கேள்வி என்னன்னா VIT-ல சேரலாமா எஸ்ஆர்எம்-ல சேரலாமா இல்ல VIT-ல சேரலாமா அம்ருதாலயா சேரலாமா இந்த மாதிரி நிறைய டிம்ட் யுனிவர்சிட்டيزை நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் விருப்பப்படுவீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்

மூணு டைம் நடக்குது மூணு டைமுமே நீங்க அப்பியர் ஆகலாம் மூணுல எதுல நீங்க நல்ல ரேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த ரேங்க் வச்சு நீங்க அப்பியர் ஆகிக்கலாம் ஐ மீன் அட்மிஷன் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாம ஜே மெயின் மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்க வச்சும் ரேங்க வச்சும் இவங்க அட்மிஷன் டைரக்டா தராங்க அதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு இந்த கல்லூரி எதுக்கு பேர் போன கல்லூரி அப்படின்னு கேட்டோம்னா ஆப்வியஸ்லி இங்க இருக்க கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்

என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கான டெமோ கிளாஸ் அப்படிங்கிறது நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் ஈவினிங் சிக்ஸ் பிஎம்லேருந்து எயிட் பிஎம் வரைக்கும் நம்ம ஆன்லைனில் நடத்த போகிறோம் இதுக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதே டெலிகிராம் சேனலில் ரெக்கார்டட் வீடியோவும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மறக்காமல் Telegram டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆயிக்கோங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெமோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா SRM, JWE மட்டும் இல்லாம ஜேடபிள் மெயின்ஸ் அமிர்தாடி இந்த மாதிரி எல்லா டாப் Universities யூனிவர்சிட்டிஸ்க்கும் Physics, கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் அப்படிங்கறத ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஃபெக்டிவா தர போறோம் ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல ஜாயின் ஆயிட்டீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் என்ன எப்ப schedule. ரெக்கார்டடட் வீடியோஸ் வருமா இல்லை லைவ் வீடியோஸ் வருமான்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க

சோ உங்களுக்கு எப்படி சொல்றது நீங்க தான் உங்க போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டு கூட இந்த நீங்க எழுதிக்கலாம் பட் அப்ளிகேஷனை இப்போ நீங்க போட்டு வச்சுக்கணும் சரிங்களா இதுக்கு தான் நம்ம பாக்குறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷனோட மிக முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத ஃபாலோ இதுல ஸ்டெப் என்னன்னு ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறமா நமக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயில் மூலியமா நம்ம வெரிஃபை பண்ணுவோம் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில் பண்ணிட்டு அப்லோடு ரெக்கேவ் டாக்குமெண்ட்ஸ் ரெகேவ் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட போட்டோ ஒன் சிக்னேச்சர் இந்த ரெண்டு தான் இது டாக்குமெண்ட்ஸ் அதை ரெடியா வச்சுக்கோங்க அதோட சைஸ் என்ன எந்த மாதிரி டைமென்ஷன்ல நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது நானே சொல்றேன் பாருங்க இதுக்கு அடுத்ததான் நீங்க வந்து அப்ளிகேஷன் பே பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கேப்பீங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய் இப்போதைக்கு ஈச் இது வந்து ரிசர்வேஷன் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ எல்லாருமே இந்த ஆயிரத்தி நானூறுவா அப்ளிகேஷனை ஆகணும் ஸோ இவங்களது வந்து பிடெக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் வந்து பார்த்தோம்னா காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் ராமாபுரம் கேம்பஸ் அண்ட் தென் வடபழனி கேம்பஸ் அண்ட் தென் திருச்சியில் இன்னொரு கேம்பஸும் இருக்குது இது இல்லாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம்பஸ் வந்து டெல்லி என்சிஆர் கேம்பஸ் காசியாபாத் யூபி இங்கேயும் ஒரு கேம்பஸ் இருக்குது மொத்தம் அஞ்சு கேம்பஸ் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மீதம் இருக்கிற ரெண்டு கேம்பஸ் வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சோன்பாத் ஹரியானாவில் இருக்க ஒரு கேம்பஸ் இன்னொன்று எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஏபி ஆந்திராவில் இருக்க ஒரு கேம்பஸாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி நானூறு அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கான மெயினான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன டேட்ஸில் வந்து இவங்க என்னென்ன ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம் நடக்குது அப்படிங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விச் மீன்ஸ் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு டு ஆறு நாள் வந்து இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க ஆன்லைன்ல வீட்டில இருந்தபடியே எழுதிக்கலாம் யாரும் எங்கேயுமே போக தேவையில்ல அதுக்கான சிஸ்டம் மட்டும் இருந்தா போதும் அந்த லேப்டாப் வந்து நீங்க அந்த டைம்ல ஏப்ரல் மாசம் உங்க போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க ஓகேங்களா இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தோம்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் இதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மாத டைம் இருக்குது அப்ளிகேஷனுக்கான டெட்லைன் ஸோ ஃபைவ் மந்த்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபேஸ் டூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் விருப்பப்படுறீங்க ஒருவேளை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியல எழுத முடியல அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணி எழுதணும்னா அதுக்கான எக்ஸாம் டேட்ஸ் என்னங்கிறது பன்னெண்டு ஆறு டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட்டுங்க ஒருவேளை இதுவுமே நீங்கள் எழுத முடியல அப்படின்னா லாஸ்ட்டாக இது ஒன்று வைப்பாங்க ஸோ ஃபேஸ் த்ரீ வந்து பார்த்தோம்னா இதுலலாம் ஃபில் ஆகாமல் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் தான் அதில் ஃபில் பண்ணுவாங்க ஸோ வந்து ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபேஸ் த்ரீ வந்து ஒரு ஆப்ஷனல் தான் ஸோ ஃபேஸ் த்ரீ நம்பிலாம் நீங்கள் இருக்க வேணாம் மேபி லாஸ்ட் இயர் ஃபேஸ் த்ரீ அப்படிங்கிறது வைக்கல ஸோ ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க பட் இந்த டைம் அந்த ஃபேஸ் த்ரீ அப்படிங்கிறது எதுக்கு வச்சிருக்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபில் ஆகாத ஃபில் பண்ணுறதுக்கு கூட வச்சிருக்கலாம் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் அஞ்சு நாள் டைம் கொடுக்குறவங்க இந்த ஃபேஸ் எக்ஸாம் வெறும் ரெண்டே நாள் தான் டைம் இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் ஏழு மாதம் டைம் இருக்கு ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் டேட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சரிங்களா இதுக்கு அடுத்துதான் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் மேட் சிம்பிள் கீப் டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஒன்றும் இல்லை உங்களை ஃபோட்டோகிராஃப் டூ ஹண்ட்ரட் கிராஸ் த்ரீ டுவெண்ட்டி பிக்சல் இருக்கணும் அஞ்சு எம்பி சைஸ்குள்ளே இருக்கணும் சிக்னேச்சர் ஒன் ஃபார்ட்டி கிராஸ் சிக்ஸ்டி பிக்சலில் இருக்கணும் அஞ்சு எம்பி சைஸில் இருக்கணும் அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறுரூவா பே பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் ரெடியாக ஆன்லைனில் வச்சுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் எபோட் எஸ்ஆர்எம் ஆம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க விச் மீன்ஸ் ஏழு இன்ஜினியரிங் கேம்பஸ் இருக்குது காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லாமல் நைன் ஃபிஃப்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபேக்கல்ட்டீஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரிசர்ச் லேப்ஸ் இருக்குது இவங்களோட ரேங்கிங்ஸ் ஏ பிளஸ் பிளஸ் ரேங்கிங் வச்சிருக்க ஒரு காலேஜ் ஆல் ஓவர் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல பன்னெண்டாவது என்ஐஆர் இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் அப்படிங்கிறது பதிமூணாவது பொசிஷன்லயும் வந்திருக்கு ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதுக்கு அடுத்துதான் என்னென்ன கேம்பஸ் ப்ரோக்ராம் இருக்கு அப்படிங்கிறது இவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்ல ஏரோஸ்பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏஐ ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமொபைல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் மேக்சிமம் இருக்குது ப்ளாக் செயின்னு க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் சைபர் செக்யூரிட்டி டேட்டா சயின்ஸ் கேமிங் டெக்னாலஜி வரைக்கும் காட்டாங்களத்தூர் கேம்பஸில் இந்த கம்ப்யூட்டர் ஸ்பெஷலைசேஷன் டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது இது இல்லாமல் மற்ற கேம்பஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அந்த மீதம் இருக்குது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிங்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ரெண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அட்மிஷன் எலிஜிபிலிட்டி அதாவது அட்மிஷன் எலிஜிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறையா பேர் வந்து எஸ்ஆம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸை க்ளியர் பண்ணிடுறீங்க ஆனால் அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவே நீங்கள் அட்டைன் பண்ணுறதில்ல இந்த பேசிக் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படிங்கிறது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று உங்களோட மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆவரேஜ் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் ஒருவேளை மாணவர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் மேண்டட்ரியா சொல்லிட்டு இருந்த எஸ்ஆர்எம் இந்த வருஷத்துல இருந்து மேக்ஸும் பிசிக்ஸும் மட்டும்தான் மேண்டட்ரி கெமிஸ்ட்ரி மார்க்குக்கு பதிலா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்க கூட யூஸ் பண்ணி நீங்க அக்ரிகேட் சிக்ஸ்டி காட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் த்ரீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் கிடைச்சிருக்கு மேண்டட்ரி பேப்பர் அப்படிங்கிறது பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தானே தவிர கெமிஸ்ட்ரி கிடையாது கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் என்ன கூட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மினிமம் ஆஃப் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆக்ரிகேட் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் மேனட்ரினு கொடுத்துட்டாங்க மேத்தமெட்டிக்ஸ் மேனட்ரின்னு கொடுத்துட்டாங்க அண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி பயோலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பாட்டனி அண்ட் ஜாலஜி ஆஸ் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் ரெகுலர் ஸ்ட்ரீம் ஃப்ரம் எனி போர்ட் வித் இன் இந்தியா சிபிஎஸ்சி ஐஎஸ்சிசி ஐபி என்ஐஓஎஸ் ஸோ என்ஐஓஎஸ்க்கு இவங்க வந்து ஓப்பன் ஸ்கூலிங்க்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிசிக்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க கெமிஸ்ட்ரியில் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ பயாலஜிலோ நீங்கள் நல்ல மார்க் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஓவராலாக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாக நீங்கள் காட்டினா கூட எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் தராங்க ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி கிரீட்டீரியா இந்த வருஷம் தான் இதை கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் நிறைய மாணவர்கள் கஷ்டப்பட்டாங்க இதுக்கடுத்து தான் மிக முக்கியமான விஷயம் எஸ்ஆர்எம் ஜேடபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் என்ன

இவங்க கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இதில் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா என்னென்ன மாதிரியான சிலபஸ்லேருந்து என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது இவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸை எடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தபடியே டெய்லி ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து அவங்க ஈவினிங் டைமில் லைவ் கிளாஸஸாக அவங்களுக்கு நடக்கும் அந்த லைவ் கிளாஸஸ் அவங்க பார்க்க முடியல அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்பில் ரெக்கார்ட் ஆயிரும் அவங்க எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு கூட ஃப்ரீயாக உட்காந்து பார்த்து படிச்சுக்கலாம் சாட்டர்டே சண்டேஸ்ல ஹை லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஃபெக்டிவாக நடத்துறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நவம்பர் இருபத்தி ரெண்டு நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் வந்து மறக்காமல் எல்லோரும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெமோ கிளாஸ் ஜாயின் ஆயிருங்க பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகி படிக்கலாம் ஸோ லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து டாப் மோஸ்ட் இன்ட்யூஷனாக விஐடி அமிர்தா எஸ்ஆர்எம் பிட்சிலலாம் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸில் படித்தவங்க தான் ஸோ தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி பெரிய கல்லூரி போகிறதுக்கு கட்டாயமா அது உறுதுணையாக இருக்கும் நிறையா பேர் வந்து ஃபேக்கல்டி சரியில்லாதனால போயிட்டு இருந்த கிளாஸஸ் எல்லாம் போகாமல் இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பேரெல்லாம் இதை நீங்கள் உங்க போர்டு எக்ஸாம்ஸோட ப்ரிப்பரேஷனை பாதிக்காமல் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் எஸ்ஆர் பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாம் வேற ஒரு வேற வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி ஷேர் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் தினேஷ் பிரபு தேங்க்ஸ் கேர் பாய்